எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் அண்ட் டாக்கீஸ். இன்றைக்கு வீடியோவில் எந்த படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லாஜ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஹாரர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க, அப்பா அம்மா ரெண்டு பசங்க ரெண்டு குழந்தைங்க. இதில் அவங்க அம்மா வந்து புக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுற இதில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாயில் ஒரு டேப்பை கட்டிட்டு சின் அப்படிங்கிற ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பர்பிள் கலரில் ஏதோ புக்கை படிச்சுட்டு அவங்க இறக்குற மாதிரி அந்த வீடியோ பதிவாக இருக்குது. இவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு உண்டான காரணம் யாருக்குமே தெரியல. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்பா வந்து அந்த அப்பாவுக்கு ஒரு லவர் இருக்கார், அவங்கள பார்க்குறக்காக கூட்டிகிட்டு போகிறாப்பில் அந்த குழந்தைங்கள. அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு அங்கே போய் அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் செட் ஆச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த ஒய்ஃப் வந்து அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ அந்த புக்கு படித்து அதனால் பாதிக்கப்பட்டு இறந்துருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அவங்க இறந்தது வந்து இந்த அவங்க அப்பா வந்து அவங்க லவர் கூட குழந்தைங்களை காமிக்க கூட்டிகிட்டு போன அப்படி இல்லையா, அந்த லவர் இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க அம்மா சூசைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து ஒரு லாட்ஜில் போய் தங்குறாங்க, அந்த லவ்வர் அந்த குழந்தைங்க அவங்க அப்பா எல்லாருமே. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வேலை விஷயமா டவுனுக்கு போயிடுறாரு. அந்த குழந்தைங்க வந்து அந்த லவர் கூட செட் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன திகிலான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோக்கா பேய் அதெல்லாம் காட்டாட்டியும் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.